இட்ஸ் யுவர் ஆரி விங்ஸ் வேர்ல்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தென் ரெகுலர் வீடியோஸ் பாக்குறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரா ஒர்க் பண்ணோம் இல்லையா? ஸோ ஒரு ஹெவி பிரைடல் ஒர்க் எப்படி பண்ணணும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் ஃபுல் டுட்டோரியல் வந்து கொடுத்தேன். ஸோ அந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து நான் காமிக்க போறேன். செம்ம ஹெவியான ஒர்க். ஸோ இந்த பிளவுஸ் வந்து நீங்க ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தா இது எப்படி பண்ணுங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இந்த ஒர்க் எப்படி பண்ணுங்கிற ஃபுல் டுட்டோரியல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க. ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து வந்துட்டு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதோட லுக் வந்து தெரியாது. ஸோ ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட ஒரிஜினல் லுக் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ பாருங்கள். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ கிராண்டாக வந்து ஒர்க் இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ எந்த ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸாக இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட ஸ்டிச்சிங் வியூ வந்து பார்த்தா மட்டும்தான் ஸோ எந்த அளவுக்கு வந்து பிளவுஸ் வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னு வந்து தெரியும். அண்ட் தென் இந்த பிளவுஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து க்ரியேட்டிவாக வந்து பண்ண பூட்டாஸ் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட் லுக் வந்து இந்த பிளவுஸ் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஒரு பூட்டா செக்ஷன் மட்டுமே இன்றைக்கி வந்து 700 வியூஸ்க்கு மேலே வந்து ஆன் த ஸ்பாட்டை நம்ம போட்டோன்னே அவ்வளோ தூரம் நல்ல ஒரு ரீச் வந்து கிடைச்சிச்சு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு டிசைன். ஸோ இதோட ஃபுல் வியூ இன்னமும் கொஞ்சம் நல்லா டீப்பாக வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி ஒர்க் இருக்குன்னு வந்து பாருங்கள், அண்ட் தென் நீங்களும் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெவி ஒர்க் நம்மளும் இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் ஸ்டிச்சிங் வியூ பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ அழகாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்லாம் தெரியாத அளவுக்கு நீட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி வந்து இதான் வந்து இதோட ஃபுல் வியூ. இது பாருங்கள், பேக் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடி போட்டிருக்கோம், சைட் ஃபுல்லாக வந்து பூட்டாஸ் போட்டிருக்கோம். அண்ட் தென் இதான் வந்து நல்லா வந்து செம்மையாக வந்து நம்ம ஹெவி லுக் கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பூட்டாஸ் வச்சு நம்ம வந்து கிராண்டான வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளவுஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த பிளவுஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 1.5 கேஜிஸ் வரைக்கும் இருக்கும், பிகாஸ் அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு வெயிட்டான பிளவுஸ் தான். ஸோ இதை நான் கொஞ்சம் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபைனலி இந்த பிளவுஸை நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் தூக்கி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், எவ்வளோ வந்து நல்ல கிராண்ட் லுக்காக இருக்குன்னு. ஸோ உண்மையாகவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ என்னாலேயே கொஞ்சம் பிடிக்க முடியல, கை வந்து வலிக்குது. பிகாஸ் வந்து ஏன் இந்த பிளவுஸ் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இதான் வந்து ஃபுல் வியூ. ஸோ இந்த அளவுக்கு பிளவுஸ் வந்து வெயிட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கொம்பு பகுதிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் வந்து ஒரு இந்த ஒன் சைடு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டோன்ஸ் வைக்கிற மாதிரி வரும். ஸோ ஒரு கொம்பு பகுதிக்கே வந்து 20 ஸ்டோன்ஸ் வச்சு குந்தன் ஸ்டோன் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இதில் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு 9 திலகம் வச்சுருக்கேன். ஸோ வந்து சைடு கொம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்லீவ் பிளாட்டில் மட்டுமே வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1000 சரிங்களா. ஸோ 1000ங்கிறது நான் கம்மியாக தான் சொல்கிறேன். ஸோ ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம 20 ஸ்டோன் வச்சுருக்கோம்னா ஸோ ஒவ்வொரு கொம்புக்கு எத்தனை ஸ்டோன் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி இந்த ஒரு ஸ்லீப் பார்க்க மட்டுமே வந்து எப்படி நான் வந்து குறைஞ்சது வந்து 1000 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ குறைஞ்சது 1000 ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்லீவ் பார்ட்டு 1000, ஸோ இது ஒரு 1000 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஹெவியாக ஒர்க் பண்ணனால தான் இந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலி வந்து பிளவுஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ வந்து நான் சொல்லி கொடுத்த ஒர்க்கை நீங்கள் இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து நல்லா கிராண்ட் லுக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. ஸோ இது நல்லா ஈஸியாக பண்ணக்கூடிய டிசைன் தான், பட் வந்து டைமிங் கொஞ்சம் ஆகும் சரிங்களா. பட் வந்து கொஞ்சம் டைமிங் ஆகும், பட் வந்து நல்லா வந்து வந்து ஈஸியாக நல்லா கிராண்டாக வந்து நம்ம கஸ்டமருக்கு நல்லா வந்து ஒரு கொடுக்கக்கூடிய டிசைன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எதுக்காக நம்ம வந்து ஒரு பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்லீவ் பார்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஹேண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதை ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குது இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஒரு பிளவுஸ் எப்படி எல்லாமே கிரியேட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு நான் எல்லாமே காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இதே ஒர்க் நீங்க வந்து ஸ்டிச்சிங் பண்றதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க, அதோட லுக் வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியாது. சோ அதே வந்து இப்ப நான் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் இதோட லுக் நீங்க பார்க்க வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டா வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகும். சோ இவ்வளவு கிராண்டான ஒர்க்கா அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். சோ நீங்க நார்மலா பார்க்கும் போது வந்து அவ்வளவா உங்களுக்கு தெரியாது, பட் இப்ப நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு வா இவ்வளவு கிராண்டான ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தெரியும் சரிங்களா. சோ கண்டிப்பா நீங்களும் இந்த டிசைன்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பிரைடல் பிளவுஸோட நான் கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை, ஹேவ் எ நைஸ் டே.